ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது 6th கியர் அவசியமாக அப்படின்றது தான். இப்போது கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 கியர் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு சில கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இப்போ எக்ஸாம்பிள் i20 எடுத்துக்கலாமே, அவங்க i20 ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 6 கியர் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, அங்கே 6th கியரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 5 கியர் வரைக்கும் தான் இருந்தது. மறுபடியும் எலிட் i20 வந்து பார்த்திங்கன்னா அந்த 6th கியரை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அப்போது ஒரு காருக்கு 6th கியர் அப்படின்றது அவசியமாக. அந்த 6th கியர் இருந்ததுனாக்கா உங்கள் காரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அதாவது உங்கள் இன்ஜினில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அது உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் அவங்க ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா, வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6th கியர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட டாப் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் 6th கியர்னால், ரைட்டா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 6th கியர் இருக்கிறதுனால உங்களோட இன்ஜின் இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும், கம்ஃபர்டபுளாக ரன் ஆகும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உங்களோட இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு கியருக்கும் 500 ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு, அதாவது 500 ஆர்பிஎம் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அப்போது யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து 2500 ஆர்பிஎம்மில் இருக்கக்கூடிய ஒரு காரை 5th கியரில் நீங்கள் 6th கியர் போட்டு 2000 ஆர்பிஎம் கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்பிஎம் டிக்ரீஸ் ஆகிடுறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான ரீசன் இது தான். அதே டைமில் உங்களுக்கு 2000 ஆர்பிஎம் ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைலேஜும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிச் மிக்சருக்கு மாறுமே அப்படின்றத நீங்கள் கேட்கலாம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ரிச் மிக்சரில் இருக்கிறதுனால எப்படி இன்ஜின் ஹீட்டும் அதிகமாகுமே, ரெண்டாவது மைலேஜும் ட்ராப் ஆகுமே, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இந்த ரெண்டு விஷயமே அஃபெக்ட் ஆகுமே, எப்படி வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, 5th கியரில் நீங்கள் ரைஸ் பண்ணுறப்போ உங்களோட இன்ஜின் ஆர்பிஎம் இன்னும் ரைஸ் ஆகும், இன்னும் உங்களோட இன்ஜின் வந்து ரிச் மிக்சரில் போகும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த டார்க் ஸ்ப்ரெட்டு, அந்த இந்த உங்கள் காரில் இருக்கக்கூடிய ஆர்பிஎம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைன் வரைக்கும் நீங்கள் போகிறது எப்படி, அதே டைமில் நீங்கள் 6th கியரில் உங்களோட ஆர்பிஎம் டிக்ரீஸ் பண்ணி உங்களோட இன்ஜினை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ரன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, 5th கியரில் உங்களுக்கு இருக்கிற விஷயத்தோட 6th கியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஏன்னா உங்களோட ஆர்பிஎம் டிக்ரீஸ் ஆகிடுறதுனால. ரெண்டாவது விஷயம் வந்து 5th கியரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th கியரில் வந்து உங்களுக்கு மைலேஜ் கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மூணாவது, பர்ஃபார்மன்ஸ் 5th கியரோட 6th கியரில் ஆர்பிஎம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அப்படின்றதுனால இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு நார்மல் ஒரு டிரைவிங் ஸ்டைல் எடுத்துக்கோமே, இப்போ நீங்கள் வந்து 5th கியரில் வந்து நீங்கள் ஒரு 100 ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 2500 ஆர்பிஎம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 6th கியர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ஆர்பிஎம் டிக்ரீஸ் ஆகிடுது, அப்போ 2000 ஆர்பிஎம்ல வந்துடுது. 2000 ஆர்பிஎம்ல வரப்போ உங்களுக்கு இன்ஜினோட சவுண்டு டிக்ரீஸ் ஆகிடுது, உங்களோட இன்ஜின் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா கியர் கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், அதே டைமில் உங்களுக்கு மைலேஜும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான ரீசன் இது தான். இப்போ இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் வந்து ஒரு சைக்கிளே எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு அதாவது கியர் இல்லாத சைக்கிள் ஓட்டிகிட்டு நீங்கள் கியர் சைக்கிளுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து குறையும், எஃபர்ட்டு குறையும். அதே டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்டு கொடுத்தாலே இன்னும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்னும் கொஞ்சம் உங்களால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டு நிறைய கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கியர் இல்லாத சைக்கிளில் போகிற ஸ்பீடோட கியர் இருக்கக்கூடிய சைக்கிளில் நீங்கள் இன்னும் ஸ்பீடாகவும் போகலாம். அதே டைமில் நீங்கள் அந்தளவுக்கு எஃபர்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. வென் கம்பேர்ட் டு ரெண்டு சைக்கிள் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் இதுதான். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே விஷயங்கள் தான் உங்களுக்கு கார்லையும் அப்ளை ஆகுது. 5th கியர் இருக்கிறதோட உங்களுக்கு 6th கியர் எக்ஸ்ட்ரா ஒரு கியர் இருக்கிறப்போ இதே சேஞ்சஸ் தான் உங்களோட இன்ஜினுக்கும் நடக்குது. அப்போது இந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அது ஆறாவது கியர் இருந்தது அப்படின்னா உங்கள் காரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, உங்களுக்கு எந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் இதுக்கு நீங்கள் வேலை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அஞ்சாவது ஏன்னா ஃபிஃப்த் கியர் இருக்கிற காரோட சிக்ஸ்த் கியரில் இருக்க கார்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு கியர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுனால உங்களுக்கு கியர் பாக்ஸோட லென்த் இங்கே இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபிஃப்த் கியர் இருக்கிறதோட சிக்ஸ்த் கியர் இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்கும். எக்ஸ்பென்சிவ்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்குது, ஆனால் நீங்கள் அது கொடுக்குற ப்ரைஸோட இதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்கள் காரில் அஞ்சு கியர் இருந்ததுனாக்கா அது ஃபிஃப்த் கியர் வந்து ஓவர் டிரைவ் கியர்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி உங்கள் காரில் ஆறு கியர் இருந்ததுன்னா ஆறாவது கியரை ஓவர் டிரைவ் கியர்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் டிரைவ் கியரோட வேலை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.